Hello viewers, I am Maitli. In a 10th Max Relations and Functional Exercise 1.2 order, third sum in the video la paakalam, question paarenga. A relation R is given that by the set. A relation R kuduthirukanga. X, y, in the relation R eppadi ezhudanumna x, y ordered pairs nu solvanga idha. X, y nu ezhuda solranga. Such that y is equal to x plus 3. Y eppadi irukna x oda 3 add panna adu varadha dhaan nammaloada y nu solirukanga. X belongs to x oda value vandu 0 1 2 3 4 5 nu solirukanga. Determine its domain and range. So relation R kandupidikanum, domain enna nu kandupidikanum, range enna nu kandupidikanum. இதில் டொமைன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் தான் ஃபஸ்ட் ஒன்னோட வேல்யூஸ் தான் டொமைன், வையோட வேல்யூஸ் செகண்ட் ஒன்னோட வேல்யூஸ் எல்லாம் நம்மளோட ரேஞ்சாக இருக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே க்வெஸ்சன் தமிழில் பாருங்கள். ஆர் என்ற ஒரு உறவு அது அதே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, செட் ப்ராக்கெட்டில் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பகம்னா டொமைனு, வீச்சகம்னா ரேஞ்ச். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரை கண்டுபிடிச்சிடலாம். ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஒய் வேல்யூஸ் எல்லாம் என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்ததுனால எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ஒன்றா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் போட்டோன்னா நம்ம ஒய்யோட வேல்யூஸ் என்னென்ன வருது அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ வந்து எக்ஸ் வந்து ஒன்னு எடுத்து எக்ஸ் ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது, எக்ஸ் ஜீரோன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ ஒய் என்ன வரும், ஜீரோ ப்ளஸ் த்ரீ வந்து நமக்கு த்ரீ ஆகிடும். இப்போ எக்ஸ் வந்து ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஒய் வந்து 1 + 3. எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வேல்யூஸ் அப்படியே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 + 3 என்ன ஆகிடும்னா 4 ஆகிடும். எக்ஸு 2னா ஒய் வந்து 2 + 3 5. எக்ஸு 4னா சாரி 3னா எக்ஸு 4 எக்ஸு 5. இதுதான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ். இப்போது 3 + 3 6 இது எல்லாமே அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா இது எல்லாமே லைனாக இங்கே எல்லாமே லைனாக இருக்கிறதுனால ஒய் ஈக்குவல் டு 5 + 3 8. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிலேஷனை போடுறது, ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்கமாஒயின்னு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸ்கமாஒய் அப்படின்னா இந்த எக்ஸும் இங்கே அதுக்கான ஒய்யும் சேர்த்து சேர்த்து எழுதணும் சி ப்ராக்கெட்டில். இப்போ பாருங்கள், 0, 3 1, 4 2, 5 3, 6 4க்கு நம்மளுக்கு 7 வந்தது, 5க்கு 8 வந்தது. இதுதான் நம்மளுடைய ரிலேஷன் ஆர். இங்கே எவ்வளோ எக்ஸ் இருக்கோ அவளுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ட்ராவாலாம் போடக்கூடாது. எக்ஸ் பிலாங்ஸ் டூன்னு அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த அதில் இருக்க எல்லா வேல்யூஸும் போட்டு ஒய், ஏன்னா ஒய்க்கு வந்து அவங்க கொடுத்த கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் 3 தான் மட்டும்தான். அவங்க ஒய்யை பற்றி எதுவுமே சொல்ல, அதனால் ஒய் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எக்ஸுக்குள்ளே தான் இருக்கணுன்றதுலாம் கிடையாது, ஒய் எந்த வேல்யூஸ் வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சி ஆர்டர் பேஸில் எழுதிட்டோம் ரிலேஷனை. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. டொமைன்னா இதில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் டொமைன். அப்படின்னா என்ன வரும்னா நம்மளோட எக்ஸ் ஃபுல்லாக நம்மளோட டொமைன் வந்துடும், செகண்ட் ஒன் எல்லாம் நம்மளோட ரேஞ்ச். அப்படின்னா ஒய் ஃபுல்லாக நம்மளுக்கு ரேஞ்சாக வந்துடும். ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூஸ் ஃபுல்லாக, ஸோ 0, 1, 2, 3, 4, 5 தான் நம்மளுடைய டொமைன். ரேஞ்ச் வந்து ஒய் வேல்யூஸ் ஃபுல்லாக நம்மளோட ரேஞ்ச், அதாவது இதில் செகண்ட் வேல்யூஸ் ஃபுல்லாக ரேஞ்ச், அதுதான் நம்மளோட ஒய் வேல்யூஸ். ஸோ 3, 4, 5, 6, 7, 8 தான் நம்மளுடைய ரேஞ்ச் இந்த சம்முக்கு. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர்ஸ். ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம், டொமைனும் கண்டுபிடிச்சிட்டோம், ரேஞ்சும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.